வேடிக்கை சாதனமாக இருக்கும். ஒரு பொறுப்பான நிறுவனமாக உருவாக்கப்பட்டது தான் சென்னை பிலிம் சொசைட்டி. இதனுடைய முக்கிய குறிக்கோள் திருட்டு டிவிடி, திருட்டு டிவிடியில் தமிழ் திரைப்பட உலகம் வந்து ரொம்ப அழிச்சிட்டு வருதுங்க. இன்டர்நெட்லையும் திருட்டு டிவிடிலையும் படத்தை பார்க்கக்கூடாது என்ற கான்செப்டை மையமாக கொடுத்து இந்த சொசைட்டியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்போட அதை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஆக்சுவலாக நான் திரைப்படக்குழுவில் டேரக்ஷன் முடிச்சுட்டு உளவுத்துறை ஜனனம் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் கலவரம்ன்ற ஓன் ப்ரொடக்ஷனில் படத்தை பண்ணி எனக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆச்சு படத்தில், ஃபுல்லாகவே லாஸ் ஆச்சு. அந்த லாஸ் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, படம் சரியாக இல்லை, படம் சரியாக எடுத்திருந்தேன்னா உங்களுக்கு லாஸ் வந்திருக்காது என்ன. அதுக்கப்புறம் நான் எடுத்த படம் தான் வஜ்ரம் படம், அப்படின்ற தலைவன் ஒரு படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வஜ்ரம் படத்தை எடுத்தேன். என்னுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு அந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக எடுத்தோம். 2 கோடி 80 லட்சம் அந்த படத்துக்கு பட்ஜெட் செலவாச்சு. ப்ரொமோஷனுக்காக மட்டும் பெரிய படத்துக்கு ஈக்குவலாக 1 கோடி 70 லட்சம் செலவு பண்ணேன். அது 3.5 கோடி ரூபாய் உள்ளே இறங்கிச்சிங்க. படத்தினுடைய டாக் வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் இருந்தது. அன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஹீரோ படமும் ரிலீஸ் ஆச்சு. படத்தினுடைய ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புக்கிங் நடந்தது. மறுநாள் தேட்டரில் பார்த்தா க்ரோட் ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் தேட்டரில் ஒவ்வொரு படம் ரிப்போர்ட் நல்லா இருக்குது சார், க்ரோட் வரல சார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு கடையிலும் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டு வச்சாங்க. அந்த பெரிய படத்தினுடைய போர்டு படத்தினுடைய பேரையும் எங்களுடைய படத்தை பேரையும் மேட்டி ஷோ ரிலீஸ் ஆகும்போது வஜ்ரம் படம் டிவிடி சொல்லிட்டு 30 ரூபாய்க்கு விற்றாங்க சார். அன்னைக்கு நைட்டு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா 175,000 பேர் வியூவர்ஸ். வெள்ளிக்கிழமை நைட்டு 27 பிப்ரவரி அன்னைக்கு 175,000 பேர், மொத்தம் 5 இன்டர்நெட் இதில் பார்த்துக்கிறாங்க. திருட்டு டிவிடி .com, .com, புதுப்படம் .com சொல்லிட்டு 5 டிவிடி .com இதில் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தாங்க. மறுநாள் 700,000 பேர் பார்த்தாங்க சார். அன்னைக்கு வந்து பெரிய மிகப்பெரிய நடிகர் படத்தை விட என்னுடைய ரேட்டிங் நவர் இன்டர்நெட்டில் போய் ஏறிட்டு இருக்கு. படத்தை வந்து திருட்டு டிவிடியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்டே நைட்டு பார்க்கும்போது 11,000 எல்லா எவிடன்ஸ் வச்சுக்கிறேன் சார் பார்த்தாங்க. என்னுடைய படத்தினுடைய கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வீழ்ச்சி, மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்தது. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்படம் சென்னை பிலிம் சொசைட்டி. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நண்பர் வந்து படத்தினுடைய ப்ரொமோஷன் பண்ணும்போது ஆடியோ ரிலீஸ் வைக்க சொன்னார். நம்ம எப்பவும் வழக்கமாக பண்ணுறதை விட்டுட்டு இதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாரு. என்ன பண்ணலாம் சார்னும் போது ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது இது லைட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரமேஷ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்கன்னார். இல்லை சார், இதை விட கஷ்டப்படுறது வந்து ப்ரொடியூசர் கஷ்டப்படுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் அவங்க கையில் வரமாட்டாங்க சார், அவங்க சூசைட் பண்ணி கிரௌண்டில் இருக்கிறாங்க சார் அப்படின்னு. ஸோ அப்போ ஆடியோ அன்னைக்கு என்ன சொன்னார்னா, நலிந்து போன 10 ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11:30 மணிக்கு கிட்ட பேசினார். சரி, அவருடைய பேச்சை கேட்டு மறுநாள் வந்து யூனியன் நம்ம ப்ரொடியூஸ் மாமாச்சு அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், நாங்கள் முதற் கட்டமாக ஆடியோ அன்னைக்கு 10 நலிந்த ப்ரொடியூசருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தோம். அவர் அதில் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது என்னென்னா, எனக்கு வர வேண்டிய தொகை இருக்கு இல்லையா, அந்த தொகையில் எனக்கு அசல் மட்டும் வந்தால் போதும், லாபம் எல்லாத்தையும் தயாரிப்பாளருக்கே கொடுத்து விடுங்க, லாஸ்ட் இருக்கிற தயாரிப்பாளருக்கு. ஆனால் கடைசியாக அவர் கொடுக்கப்பட்ட 5,000 கூட அவருக்கு நான் போய் சேர்க்க முடியல. இது வந்து ஆண்டவர் சத்தியமாக உண்மை. காரணம், திருட்டு டிவிடி, திருட்டு டிவிடி வந்து மிகப்பெரிய ஒரு ராட்சச அலையா அழிஞ்சு நம்மளை அழிச்சிட்டு இருக்கு, தமிழ் திரையுலகத்தை அழிச்சிட்டு இருக்கு. இங்க வந்து பெரிய நடிகளுடைய படங்களை வந்து ஒரு 1 வீக் பார்த்துறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போனா எல்லாமே திருட்டு டிவியில பார்த்துறாங்க, இன்டர்நெட்ல பார்த்துறாங்க. அந்த சொன்ன நண்பரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லிட்டு இவன் டெய்லி படம் பார்ப்பாப்ல ரமேஷ் அப்படின்னு, ரொம்ப கிரேட்டுங்க அப்படின்னு. எப்படி சார் எத்தனை மணி ஷோ பார்ப்பீங்க? நான் 2 மணிக்கு பார்ப்பேன், 3 மணிக்கு பார்ப்பேன்னாரு. 3 மணிக்கு எப்படி சார் ஷோ பார்ப்பீங்கன்னா, இல்லை என் மொபைல்லேயே ஒரு 10 படம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு அவருக்காக நான் விட்டேன் அடிச்சிருப்பேன் அங்கேயே. ஆன்லைனில் படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் அவருடைய மொபைலில் புது பிராண்ட் நியூ காப்பி பார்க்குறாரு சார். இங்கே கோடிக்கணக்கான ரூபாய் கந்து வெட்டி, ஸ்பீடு வெட்டி, காரு, பைக்கு, மொட்டை கட்டு, தாலி, அம்மா அப்பா நகை எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் திருட்டு டிவிடியில் படம் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க பார்ப்பதற்கு வேண்டிய வசதிகள், பார்க்க வேண்டிய சின்ன படங்களை பார்க்கக்கூடிய டைம்கள், அந்த பட்ஜெட் எதுவும் செலவிடப்பட முடியாததான் பார்க்குறாங்க. அதை தவிர்க்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக உருவாக்க வேண்டியதுதான் சென்னை தமிழ் பிலிம் பேன் சொசைட்டி. இந்த சொசைட்டியுடைய நோக்கம் வந்து என்னென்னால், அவங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி பெரிய நடிகர் படம் ஒரு படமும், சின்ன நடிகர் படங்கள், அதாவது அந்த படம் வந்து முதல் நாள்லேருந்தே இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன், யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூவி கார்டு ஒன்று இருக்குது, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து முதல் நாள்ல இருந்து எப்போ வேணா அவங்க விரும்புகிற தேட்டரில் பார்த்துக்கிற மாதிரி ஏற்படுத்திக்கிறோம். இது வரைக்கும் நம்ப மாட்டீங்க, 9,800 பேர் மெம்பர் ஆகிக்கிறாங்க சார். சென்னையில் வந்து 9,900 பேர் மெம்பர் ஆகிக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் உள்ள எங்களுடைய இது சப் ஏஜென்ட் மாதிரி 6 பேர் இருக்கிறாங்க, 100,000 பேர் மெம்பர் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் சின்ன படம் பண்ணுற அத்தனை ப்ரொடியூசருக்கும் மாதத்திற்கு ஒரு படம் ரீதியில் குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் வீட்டு தர அளவுக்கு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை எல்லாத்தையும் வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதம் இன்க்ரீஸ் பண்ணிடும். இதை வந்து மிகப்பெரிய சென்னையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட குரூப்போட டிஸ்கஸ் பண்ணோம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டை நிர்ணயிக்கிற எலெக்ஷன் லெவலில் நிர்ணயிக்கூடிய ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் காலேஜ் கூடவும் லேடிஸ் காலேஜ் கூட விஷுவல் கூடவும் அனலைஸ் பண்ணதில் வந்து அவங்க சொன்னது என்னென்னா, இந்த திருட்டு டிவிடி இன்டர்நெட்டில் படம் பார்க்கறது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான், 80%. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சார் இந்த படத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது நாங்கள் யோசித்த ஐடியா தான் குறும்பட திருவிழா கொண்டு ஆரம்பித்தோம். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்தியாவிலேயே இதுக்கு யாருமே பண்ணாத அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திருக்கிறாங்க, படம் பண்ண அவார்ட் தரோம் இது தரோம் சொல்லிட்டு, அது மாதிரி இருக்கக்கூடாதுன போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் வந்து இந்தியா லெவலில் பேர் எடுத்தது வந்து எங்களுடைய கல்லூரி தான், அரசு திரைப்பட கல்லூரி தான். இன்னைக்கு ஊமையடிகள் பண்ணிட்டு உழவன் மகன் பண்ண டைரக்டர் சார் அரவிந்த் சார் இருக்காரு, அதே மாதிரி நிர்ணயிகள் பண்ண எங்களுடைய ஆஸ்தான இது வந்து என்எஸ்கே சார் இருக்காரு, கே விஸ்வநாத் சார் இருக்காரு, சிநேக நண்பர் இருக்காரு, அது தெரியும். திரைப்படக்கல்லூரிக்கு மிஞ்சி ஷார்ட் ஃபிலிம் யாருமே இதுவரைக்கும் பண்ணதே இல்லை, நாங்கள் எங்கேயுமே ஒர்க் பண்ணதில்லை, எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணோம்னா அதுதான் எங்களுக்கு படமே அப்படின்றது இருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் 850 காலேஜ் கூட நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணி அதில் இருக்கிற விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிற 300 காலேஜை நாங்கள் ஜாயின் பண்ணி நாங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த ஷார்ட் ஃபிலிமை இது பண்ணியிருக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 22லேருந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய மெகா இது என்ன சிறப்பம்சம் என்னென்னா, இது வரைக்கும் பண்ண படங்களுக்கு அவார்டு கொடுத்து கௌரவிச்சு அமைச்சிருவாங்க, ஆனால் இதில் அப்படி இல்லை, 100 ஷார்ட் ஃபிலிமுக்கு 10 ஷார்ட் ஃபிலிம் ஜூரி கமிட்டி மாதிரி வச்சு என்எஸ்கேவி சாருடைய தலைமையில் ஜூரி கமிட்டி ஆரம்பித்து பெரிய டேரக்டர்ஸ் பெரிய கேமராமேன் பார்த்து அதில் 10 சூஸ் பண்ணுவாங்க. அந்த 10 படங்கள் முதல் முறையாக திரையரங்குக்கு கொண்டு வரும், சென்சார் பண்ணப்பட்டு திரையரங்குக்கு கொண்டு வரப்படும். மிக முக்கிய சேனலில் டைப் பண்ணியிருக்கிறோம், அந்த சேனலில் அந்த படம் வந்து வாரம் 3 ஹவர் 3 ஹவர் படம் ஓடும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் பெஸ்ட் படத்துக்கு எங்களுடைய இன்வெஸ்டார்கள் முதலீடு செய்து படம் பண்ணுவதற்கும் இதுவாக இருக்கிறது. இது பண்ணுறது என்ன என்றால், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படம் பண்ணுறதுடைய எஃபெக்ட்ஸும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்ன்றது தான் அதனுடைய குறிக்கோள். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை வந்து திருப்பிற்கு நடத்தி தர்றதுக்கு நீங்கள் உங்களுடைய பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி ஆளர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெருமைப்படுத்தினால் திருட்டு டிவிடி இன்டர்நெட் .com என்ற இது ஒன்று இருக்காமல் நல்ல படங்கள் ஜெயிக்கும் வெற்றி பெறும் என்றதுக்கு துணையாக இருக்கும்ன்றது சென்னை பிலிம் பேசுகிறவங்கள கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருட்டு எவ்வளவு கொடுத்தோமோ அதே மாதிரி திருட்டு பொருள்களை வாங்குவது கொடுத்தோங்கிற எண்ணம் ஜனங்களுக்கு வரணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இது மிக நல்லபடியில் நிறைய என் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய சந்தேகம்லாம் இருக்கும் எனக்கு, அப்புறமேட்டுக்கு உட்காந்து பேசும்போது அந்த கல்லூரி மாணவர்களுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து பண்ணும் பொழுது நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு அலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சிச்சு. இன்னைக்கு முகவரி தேடி வந்து முகவரி தொலைத்த தயாரிப்பாளர்கள் தான் திரையுலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பணம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பெரிய நடிகர்கள் பெரிய டெக்னீஷியனை மட்டும் தேடி போனால் அவங்க மட்டும்தான் சினிமாவை பண்ணணும்னா குறைந்த வீட்டில் இன்னுமே வர்ற காலங்களில் வந்து சினிமா சீக்கிரம் அழிஞ்சிடும். புது ஆட்கள் நிறைய வரணும், சின்ன ஆட்கள் நிறைய வரணும். ஏன்னா பெரிய நடிகர் பெரிய டைரக்டர் பெரிய கேமராமேன் பெரிய தயாரிப்பாளர் மட்டும்தான் திரைத்துறையில் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னா கண்டிப்பாக திரைத்துறையோட வளர்ச்சி வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் இப்படி தான் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் புதிய தலைமுறைகள் வரும் பொழுது நிறைய வரலாம். அப்போ அந்த புதிய தலைமுறைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடண்ட், கண்டிப்பாக நம்ம வந்து தோக்க முடியாது சின்ன மூணு படம் எடுத்துடலாம் அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கையை இந்த கிளப்பு கொடுக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பொதுவாக பத்திரிகையாளர்கள் இதுதான், நீங்கள் தான் கொண்டு போயிட்டு மாணவர்களுக்கு மத்தியில் சொல்லணும். புது கலைஞர்கள் நிறைய பேர் ஒரு காலத்தில் சினிமாவை பார்த்தாவே ஒரு 80s பார்த்தவங்களாம் இன்றைக்கி சினிமாவில் இருந்தால் தான் பெருமைங்கிற ஒரு காலகட்டத்துக்கு மாணவர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த தளம் எந்த களம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே யாருமே ஸ்டாண்டர்டாக இருக்க முடியல, எந்த தொழிலில் யாரும் பண்ணுறாங்கன்னு கூட தெரியல. அப்படி உள்ளவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரணும்னா ஊடகங்கள் நீங்கள் தான் இதுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு வேலையாக இருக்கு. திரைப்படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. என்ன, நாங்கள் ஊமைவெளிகளில் நுழைஞ்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரைப்படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரிலீஸ் ஈஸியாக இருந்தது. இன்னைக்கு வந்து ரிலீஸுங்கிறது கொண்டுகிட்டே வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து எந்த படமாக இருந்தாலும் சரி படத்தை நம்ம எடுத்து முடிச்சிடலாம்.
ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. என் டாட் காம் பேர் வந்து திருட்டு.com. உன்னால முடிஞ்ச நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கன்னு அர்த்தம். நான் திருடன், உன் பையில இருக்கிறத நான் எடுத்துட்டு போவேன், உன்னால என்ன பண்ண முடியுண்டாங்கிறது தானே என்னோட அர்த்தம். திருட்டு.com எந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தா அப்படி ஒரு பேரை வச்சு அதுல வந்து வர்ற படங்களை வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதை மாதிரி வந்து ஒரு 7-8.com நீங்கள் படம் ரிலீஸ் ஆன மூணாவது நாள் கூட இல்லை, சில படங்கள் வந்து முதல் நாளே வந்துடுது, ரிலீஸுக்கு முதல் நாளே வந்துடுது. சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார், அவர் திருநெல்வேலிக்கு படம் வாங்கிட்டு கமிட் பண்ணிட்டு பஸ்ஸில் போயிட்டு இருக்காராம், அந்த பஸ்ஸில் அந்த படம் ஓடுது. சீரியஸாக நடந்த உண்மை. பஸ்ஸை நிறுத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண எந்த ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன கேட்டகரியில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு தெரியல சார். எதற்காக சொல்ல வரேன்னா, அதாவது வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதாவது வந்து சினிமா, ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா எங்களுக்கெல்லாம். இது வரைக்கும் நான் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. சினிமாவை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது, வேறு எந்த தொழிலும் தெரியாது, வேறு எந்த இப்போ என்கேவி சார்லாம் இருக்காங்க, நினச்சிருந்தா என்னென்னமோ சாய்ச்சிருக்கலாம், பட் சினிமாவை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்டு சினிமாவுக்காக அர்ப்பணித்து, சினிமாவை நேசித்து, இன்னும் சொல்ல போனால் சினிமாவை காதலித்து, சினிமாவுக்காக படித்து சினிமாவுக்கு வந்தவங்க நாங்கள் இப்போ ரமேஷ் சொல்லலாம் எவ்வளோ பாடுபட்டு அவருடைய டிப்ளமா பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். அந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணுற அந்த 10 நிமிஷம் டிப்ளமா படத்துக்கே அப்போதைய குறும்படம் அது, அந்த படத்துக்கே அவர் எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு முயற்சிகள் எடுத்து எந்தெந்த இடங்களில் சென்னை போர்ட்ரஸில் போய் பர்மிஷன் வாங்கி ஷூட் பண்ணார். எதற்காக சொல்ல வரேன்னா, நம்ம வரும்போது ஏதோ நமக்கு ஒரு வித்தியாசம், நமக்கு ஒரு மாறுதல் தெரியணும், நம்ம வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் வரோம். ஆனால் திறமைகள்லையும் வந்து நம்ம சிலச்சவங்க இல்லைங்கிறத வந்து பல படங்களில் வந்து நாங்கள் நிரூபித்தோம் எங்கேயுமே. ஆனால் இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல படத்தை நீங்கள் பண்ணலாம், ஆனால் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு படம் பண்ணேன், ரொம்ப வித்தியாசமான ஒரு படம், 28 சதுர அடியில் ஒரு படம் பண்ணேன். இன்னும் அந்த படத்தை என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. ஒரே ஒரு ஆர்டிஸ்டை வச்சு 28 சதுர அடி தான் அந்த படத்தோட மொத்த இடம். சொல்ல போனால் இதை வந்து ஒரு ஹாலிவுட்ல இந்த படத்தை நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்மளுடைய ரேஞ்சே வந்து மாறிடும், உலக அரங்குகள்ல நம்ம பேசப்பட்டோம். நிறைய விஷயத்துல சொல்லுவாங்க, தமிழனா பிறந்தது தப்பு சார், என்கேவி சார் வச்சு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து ஒருவேளை நம்ம இதை வந்து வேற லாங்குவேஜில் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பெட்டராக இருந்திருக்குமோன்னு நம்மளை சிந்திக்க வைக்கிது. எல்லாத்துக்குமே காரணம் ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் இல்லாததான். சின்ன படங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த வகையிலையுமே வந்து அரசிடம் இருந்தோ யாரிடம் இருந்தோ வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. ஆனால் பொதுமக்கள் தயாராக இருக்காங்க, பொதுமக்கள் வந்து படத்தை பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இது பலருடைய மனசில் வந்து பல தாக்கங்களை ஏற்படுத்தி எப்படி சின்ன படங்களை மக்களை கொண்டு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சியில் வந்து நண்பர் ரமேஷ் செல்வன் எடுத்திருக்கிற பெரிய முயற்சி தான் இந்த சென்னை தமிழ் ஃபிலிம் ஃபேன் சொசைட்டி. அவர் இந்த சொசைட்டியை பற்றி இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருப்பாருன்னு நினச்சா அவர் சொல்லலை. இந்த சொசைட்டியில் வந்து மெம்பர்ஸ் சேர்றவங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து 2 படம் வந்து காட்டுற திட்டம் வச்சுருக்கேன். ஒரு படம் வந்து பெரிய படம், அந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிற ஒரு ரஜினி சார் படமோ, ஒரு கமல் சார் படமோ, அல்ல ஒரு விஜய் சார் படமோ, அஜித் சார் படமோ, ஏதோ ஒரு பெரிய படம். அதற்கு அடுத்த படம் வந்து ஒரு சின்ன படம். சின்ன படங்கிறது இந்த மாதிரி புதுமையான முயற்சிகளோடு, புதுமையான விஷயங்களோடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ சாதனையாளர்கள் எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, புதுசு புதுசாக வந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம், இவங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு வடிகால் மாதிரி அவர் போய் பெரிய பெரிய திரையரங்கு உரிமையாளர்களோடு அமர்ந்து, பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்களோடு அமர்ந்து எல்லாரோடையும் பேசி பெரிய திரையரங்குகளில்
இந்த சின்ன படங்களை வெளியிடுறதுக்கு அவங்க சம்மதிச்சிருக்காங்க. இது அவர் அடைந்திருக்கிற முதல் வெற்றின்னு சொல்ல மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பெரிய திரையரங்குகள்ல அவங்க ஒரு ஷோவுக்கு தான் ஒத்துட்டு இருக்காங்க, நூன் ஷோ அவங்களுக்கு தரோடு. ஆனா அதுவே வந்து நம்ம கையில வந்து ஒரு பெரிய திருப்பதி தட்டு கிடைச்ச மாதிரி பெரிய சாதனை சாதிச்சிருக்காரு. சொசைட்டி மூலமா இத மாதிரி புதிய படங்கள் புதுசா வரவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு வாய்ப்பும் வரவேற்பும் காத்திருக்கிறது. அதனால இதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் இதை தெளிவாக கொண்டுட்டு போய் பொதுமக்கள்கிட்ட சேர்த்து பொதுமக்கள் ஆதரவோடு இந்த சொசைட்டி ஆள்போல் தலைத்து அறிவு போல் வேறு ஒன்றி வளரணும் அந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து வரணும். வளர்ந்து வந்தால் சிறிய படங்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல படங்கள் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உருவாக்கப்படும். அதுக்கு அடித்தளம் விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா காலேஜோடையும் சேர்ந்து ஒரு கையப்பண்ணி கல்லூரியில வந்து குறும்பட போட்டிகள் நடத்த படம் வந்து 25 நிமிஷத்துக்கு இருக்கிற மயக்கம் இந்த குறும்படம் வந்து ஒரு பெரிய இந்த சொசைட்டி சார்பா 100 படங்கள்லேருந்து 10 படங்களை செலக்ட் பண்ணி இந்த 10 படங்கள்ல நல்ல சிறந்த கதை அம்சத்தோடு கூடிய குறும்படம் இருந்தால் இந்த சொசைட்டியே முழு முயற்சி எடுத்து அவங்க சார்பாகவே அதை படமா தயாரிக்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. இது ஒரு வர்ற வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து யாரை போய் தேடணுங்கிறது வந்து இங்க தேவையே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய படம் நல்லா இருந்தால் நீ பேச நான் பேச மாட்டேன் என்னுடைய படம் பேசணும்ன்றீங்க. அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அந்த படத்தை வந்து வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ரமேஷ் செல்வன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த குறும்பம் விரைவில் வந்து ஆரம்பமாக போகுது, அதுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். 11 மினிட்ஸ் கொண்டு வரல. ஏன்னா 11 மினிட்ஸ்ல கொண்டு வந்தோம்னா அந்த படம் ஸ்கிரீன்ல கொண்டு வந்து அவங்களை பயன்படுத்த முடியாது. நல்லா இருக்குன்னு அவரை தான் கொடுக்க முடியும், அவரை வந்து அடையாளம் கொண்டு வர முடியாது. ஸோ 22 நிமிடம் பண்ணோம்னால் 22 லிருந்து 25 நிமிஷம் பண்ணோம்னால் 5 படங்கள் சேர்ந்து தெரியாதவங்களா வந்ததுனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும். இப்போ ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டானா அந்த காலேஜில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் படத்தை பார்ப்பாங்க. படத்தை பார்த்தாங்கன்னா அவனுடைய ப்ரொமோஷன் இதாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த 5 படங்களும் ஒரு 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சேனலில் டிவி சேனலில் ட்ரிப்புகள் ஒளிபரப்பு படம். அப்போ வந்து அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெகனைஸ் ஆகிறாங்க நம்ம இதனால். ஸோ அதுக்கப்புறமா அந்த 10 பேரில் பெஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணி எங்கள் நிறுவன சார்பாக சில இன்வெஸ்டர்கள் இருக்காங்க, அவங்க வச்சு படம் கொடுப்போம். அவங்க பாய்ச்சி மிகப்பெரிய அழிவு சார். நான் கடந்த காலத்துல ஒரு 3 படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் சார், சாய்ராம் சினிமாஸ் கம்பெனி பேர்ல ஒரு 3 படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன் சார். அதை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல படங்கள் தான். ஆக்சுவலாக சதுரன் ஒரு படம் இன்ஷூட் படம் பண்ண மாணவர் ரொம்ப அருமையாக தான் கொண்டு வந்தார். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 50 தடவை ரிலீஸ் பண்ணி கொடுத்தேன். த்ரோட் தமிழ்நாட்டில் வந்து சாய்ராம் சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. 7 பேர் 8 பேர் 10 பேர் அப்படி தான் படம் பார்க்குறாங்க, வரவே மாட்டேன்றாங்க தேட்டருக்கு. அவர் ப்ரொமோஷன் பண்ணுறது மட்டும் 40 லட்சம் ரூபாய் ப்ரொமோஷன் பண்ணார் அந்த ப்ரொடியூசர் சதுரன் ப்ரொடியூசர். அவர் கையில் கடைசியாக மொத்தம் வந்தது 3 லட்சம் ரூபா தான் வந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுவும் நாங்கள் எஃபெக்ட்ஸ் எடுத்து பண்ணது, நாங்கள் வந்து ஒரு குரூப் போட்டு இது பண்ணது. காரணம் வந்து வர வேண்டியது எல்லாமே பார்த்துறாங்க, வீட்டில் பைசியாக பார்க்க முடியுது சார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஒரு 15 நேரத்துக்கு பார்த்துட்டு ஒரு நம்பர் காட்டினார், 1 நிமிஷத்தில் வந்து ஒரு 7 படம் காட்டுறாரு. இப்போ 1 நிமிஷம் படத்தை பார்த்துட்டு அவனுக்கு பெஸ்ட் கொடுத்து அவன் பயனே இல்லையே, அதுக்கு வேறு குரூப் இருக்காங்க. நம்மளுடைய இது வந்து தமிழ் சினிமா வந்து டிவிடின்றது அப்போ இதாகிட்டு இருக்கு. முதல் நாள் சார் நான் படம் பார்க்கும்போது இவர் வந்து சரவணன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் பர்மா பஜார் வியாபாரி, இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வியாபாரி. பர்மா பஜாரில் மட்டும் 30 வருஷமாக இருக்கார் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பராபஜார் ஃபுல்லாகவே டிவிடி உள்ளதுக்கு இதாகிட்டு இருக்கு. அவரே சொல்லிட்டு இருப்பார் டிவிடியாக போயிட்டு இருக்கிற மேஷ் அப்படின்னா ரிலீஸ் ஆன 3 மணிக்கு கரெக்டாக அந்த டிவிடி பிரிண்ட் ஆகி கவரோட இதாகிட்டு இருக்கு. 5 லட்சம் நல்ல படம் தெரிஞ்சுனா 5 லட்சம் வரைக்கும் டிவிடி இதாக இருக்குது சார். ஒரு டிவிடி தயாரிப்பு இருக்க 11 ரூபா இருக்குது சார், அவங்க விற்கிறது 30 ரூபா, அவங்க சம்பாதிக்கிறது 20 ரூபா சார். ஆனால் படம் எடுத்தவர்கள் அது கூட சம்பாதிக்கிறது இல்லை சார். எங்கள் படத்தை பார்த்துட்டு அத்தனை பேர் அவ்வளோ நல்லா இருக்காங்க. பசங்க படம் இட்டு 2 கோடி லாபம் பார்த்தாங்க, கோல்டு சோடா இட்டு அதில் வந்து 6 கோடி பார்த்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு சொன்னப்பட்ட தொகை பெரிய பெரிய நிறுவனங்கள் பேசினாங்க, நான் கொடுத்துறேன் என்ன. ஆனால் அந்த டைம் டூரிஸ்ட்டு நாங்கள் சரி ஓனர் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி இறங்கினேன் சார்.
ஆனால் அந்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா டிவிடி தாகத்தில் வந்து மாட்டிக்கிச்சு. அத்தனை எவிடன்ஸ் வந்து ரெக்கார்டோட எடுத்துகிட்டு போனேன். சில முக்கியமான பிரபுக்களை மீட் பண்ணேன், போலீஸ் கமிஷனர் மீட் பண்ணேன், ஐஜி ஆஃபீஸ் போனேன். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டீல், இது இது வந்து இங்கேருந்து ரிலே ஆகல, லண்டன்ல இருந்து ரிலே ஆகுது, அமெரிக்கால இருந்து ரிலே ஆகுது. 11,000 சார், இதை வந்து 20 ரூபா கணக்கு போட்டு பாருங்க சார், எவ்வளவு வரும் பார்த்து பாருங்க சார், 20 ரூபா போட்டு பாருங்க சார், ஒரு டிக்கெட் எவ்வளவு வந்திருக்கும். அவ்வளோ பெரிய அழிவு சந்திச்சோம்னா எப்படி சார் நம்ம சினிமாவில் திரும்பி படம் பண்ணுறது? வேற எதுவும் தெரியாது இல்லையா? இப்போ வைஷ்ணவ் காலேஜ்ல நான் படித்தேன், அப்பயும் மீடியா லைன்ல படித்தேன் வைஷ்ணவ் காலேஜ்ல. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் கோல்டு மெடலிஸ்ட், தலைவன் ஒரு படம் பண்ணேன், பண்ண உடனே வேற எங்கேயும் ஒர்க் பண்ணல, விஜயகாந்தரை போட்டு காட்டுறேன் படத்தை, உடனே கொடுத்தாரு எனக்கு படத்தை, அவ்வளோ பெரிய படத்தை. ஃபஸ்ட்டு டேரக்டர் தமிழ் சினிமாவில் போயிட்டு வந்தது ஹாலிவுட் டெக்னிஷியன் ஒர்க் பண்ண, நான் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு படத்தை பண்ணுறதுக்கு முடியல, என்னால் படம் பண்ண முடியல. கூப்பிட்டு கொடுத்தா கூட பண்ண நான் வேறையா இல்லை, ரெண்டு மூணு சிட்டப் நான் படம் வாய்ப்பு வந்தது. கண்டிப்பாக தோப்புன்னு தெரியும், டேரக்டர் கொண்டு போக முடியாது தெரியும், அவன் படம் பண்ணுறேன்னு சொல்கிறார். என்னோட நண்பர் இங்கே இருக்காரு, அவர் வந்து என்னை வச்சு படம் பண்ணுறது ரெடியாக இருக்காரு. நாளைக்கு காலை சொன்னால் அனௌஸ் பண்ணுறாரு நம்பி தீபக் ராஜ் சொல்லிட்டு நண்பர், அவர் வந்து ரெடியாக இருக்காரு என்ன வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் புதிய துணிச்சிருக்காரு ரமேஷ் ஆரம்பிக்கலான்னு. அவரும் சொல்லிட்டு நானும் பேசுகிறேன், பண்ணலாம் இருங்கன்னு. இங்கே ஒரு நாராயணத்து இருக்காரு, அவரும் ரெடியாக இருக்காரு. ஆனால் வேண்டாம், இப்போ படம் பண்ணோம்னா இதுவாக இருக்கும் சார், இப்போ சேஃப்டி ஒன்று வேணும் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு. ஸோ படம் பண்ணுறதுக்கு சார் சொன்ன ரொம்ப ஈஸியாக இருக்குது சார், தியேட்டரில் கொண்டு வந்தோம்னா அது அதை விட ஸ்பீடாக டிவிடிக்கு போயிடும் சார், இன்டர்நெட்டில் அதோட பார்த்துறாங்க சார், மொபைலில் கூட பார்த்துருக்குறாங்க சார் படத்தை. இது மெயினாக பார்க்கறது யூத் தான் சார், அதுக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டு வரும். இந்த ஃபெஸ்டிவல் கொண்டு போகும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவ்வளோ நாமினி வச்சுருக்கிறோம், டிவியில் பார்க்கக்கூடாது, கிரெட் டிவியில் பார்க்கக்கூடாது, இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடாதுன்ற இதெல்லாம் வச்சுருக்கோம். இதுக்கு காரணம் வந்து சொல்லப்போனால் காலேஜ் பேரும் சொல்லிடுறேன், இத்ராஜ் காலேஜ் தான் எங்களுக்கு மாணவராக இருக்குது. ஏன்னா எத்ராஜ் காலேஜில் வந்து 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது. அந்த ஃபெஸ்டிவலில் எங்களுக்கு ஒரு ஸ்டால் கொடுத்தாங்க, அந்த ஸ்டாலுக்கு வந்து நாங்கள் எல்லா எப்பயும் எங்களுடைய ஸ்டாஃப் மொத்தம் இங்கே 18 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். இதில் இதில் மிஸ்டர் ராஜ்குமார் தலைமையில் வந்து கீழே வந்து 18 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 18 பேரும் வந்து இது பண்ணால் ஸ்டால் கான்சன்ட்ரேட் பண்ணோம் நாங்கள். அங்கே பார்த்தா கடைசி நேரத்தில் நாளைக்கு ஸ்டால் எடுக்கும்போது, சாரி சார் சினிமா இது தர முடியாது சார்ன்ட்டாங்க. எங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாங்கி போனாங்க, எல்லாமே இது பண்ணாங்கன்னா இல்லை சார் ஸ்டூடெண்ட்ஸுடைய கவனம் ஃபுல்லாக அதில் போயிடும் சார் அப்படின்றாங்க. அந்த எச்எம்ஓ பிரின்ஸ்பாலும் தீனும் அவங்க மட்டும் ஆர்கியூ பண்ணனும், நைட் 11:30 ஆர்கியூ பண்ணனும், அப்போ எழுதி கொடுங்க சினிமாவை ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலர் எழுதி கொடுங்க அப்படின்னும்போது அவங்க சொன்ன கான்செப்ட் தான் சார், நீங்கள் சினிமா அழிஞ்சு போது சொல்கிறீங்க, ஏன் அதே ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் சினிமா டெவலப் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து குறும்படங்கள் எடுக்க வைங்க, டாக்குமெண்ட் எடுக்க வைங்க அப்படின்னு சொன்னது தான் எத்ராஜ் காலேஜில் போட்ட ஆடி பேர் தான் இங்கே நீங்கள் ஆரம்பித்தாங்க. நான் இப்போ வந்து ஒரு படம் பார்க்கும்போது 100 ரூபா டிக்கெட்டில் படம் பார்க்கணும் இல்லையா சார், அதை வந்து 1/3 படம் பார்க்கலாம், 40 ரூபா ரேட்டில் படம் பார்க்கலாம். புது படங்கள் பெரிய படங்களுடைய ஆர்டிஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் பார்க்கலாம், அதாவது செகண்ட் சாட்டர்டே சண்டே எனி ஷோ. சின்ன படங்கள் வந்து அதே நாள் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் எனி ஷோஸ் பார்க்கலாம், அதில் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9,350 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க சார், நாங்கள் பொருட்காட்சியில் ஸ்டால் போட்டுக்கிறோம், அங்கே மட்டும் எங்களுக்கு வந்து 7,000 பேர் இது பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கு இது பண்ணிட்டு போய்க்கிறாங்க. ஸோ எங்களுடைய டார்கெட் வந்து ஆகஸ்ட்டுக்குள்ள என்னுடைய இது வந்து 1,00,000 பேர் கொண்டு வந்துட்டனால் கண்டிப்பாக நல்ல தரமான படங்கள் வந்து மினிமம் நான் என்னுடைய சார்பாக 50 லட்சம் ரூபாய் இந்த சொசைட்டி வந்து 50 லட்சம் அமைச்சு தருவோம் சார். எங்களுடைய டார்கெட் வந்து குறைஞ்ச 250 படங்கள்லேருந்து 200 படம் வரும் கண்டிப்பாக. ஸோ 200 படங்கள்லேருந்து 20 படங்கள் தேர்ந்தெடுப்போம் சார், 100க்கு 10 படங்கள் தேர்ந்தெடுப்போம் சார். அதுக்கு வந்து ஜூரியுடைய இதாக தலைவராக வந்து நம்ம என்கேவி சார் இருக்காரு, அவர் கூட செங்கில் முருகன் சார், கல்யாணம் சார் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து அதான் ஸ்டேஜில் இருக்கிறவங்களை வச்சுட்டு மொத்தம் ஒரு 6 பேர் பார்ப்பாங்க, டேரக்டர் கேமராமேன் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் உங்களை இதில் யாராவது நல்ல உங்களை நாளைக்கு நாளைக்கு உங்களை கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க, வந்து கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு படத்துக்கு ஒரு மார்க் மாதிரி போட்டு அதில் 10 பேர் சூஸ் பண்ணுவோம் சார். இந்த 10 பேரையே நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கமிட்டி இது பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்னொரு 10 பேர் சூஸ் பண்ணி 20 பேர் சூஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து அவார்டு பெரிய லெவலில் பெரிய நிறுவனத்தோடு டைப் பண்ணிட்டு இருக்கிறோம், அவார்டு கொடுத்துட்டு அந்த அந்த படத்தை வந்து தேட்டருக்கு வந்து 5-5 படமாக கொண்டு வருவோம் சார். நான் சத்யன் தேட்டர் கூட முனிக்கன்யாக்கிட்ட போய் டீல் பண்ணிட்டேன், பிவிஆர் அசோகன் கூட பேசியாச்சு, ஆல்பர்ட் மாரியம்மன் சார்கிட்ட பேசியாச்சு, அபிராம் சார் பேசியாச்சு, படத்தை சர்ச்சா பண்ணிட்டு வாங்குற மாதிரி கண்டிப்பாக தரேன். நல்ல இது முயற்சி, இது டிவிடிலாம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். சென்னையை பிடிச்சிட்டோம் வச்சுங்க சார், த்ரோட் தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது சார். கார்த்திக் சுப்பராஜிட்ட பேசுறீங்களா? ஏன் சார் வெற்றி கிடைச்சதா தோல்வி கிடைச்சதா என்ன அனுபவம் போட்டது திரைப்பட கல்லூரி தான்,
எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. விஜயகாந்த் வச்சு படம் எடுத்தாரு, நீங்க திரைப்பட கல்லூரியில படிச்சுட்டு இருந்தீங்க, உங்களை பத்தி எங்களை மாதிரி அரசியல்கள் தெரியும். ஆனா இன்றைய இளைஞர்களின் மணிரத்னம் சொல்றது கார்த்திக் சுப்பாராஜன், அவருடைய முயற்சியே இது என்னன்னு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது உண்மை. அதை நீங்க உணர்ந்துருக்கீங்களான்னு கேக்குறேன். என்னன்னா அந்த காலேஜ்ல பாக்குறாங்க இல்லையா, அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு படம் பாக்குறாங்கன்னா அந்த காலேஜ் எல்லாமே பாக்குறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நாங்க பண்றதுக்கு வேண்டிய அதுவும் அப்ளிகேஷனே போட்டு விடுறாங்க. ஆக்சுவலா உங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த காலேஜ் இவ்வளவு பேர் பாப்பாங்கன்ற மாதிரி. சோ அதனால வந்து மொத்தம் 20 தியேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை கொண்டு வரும், அவங்களை வந்து வெளியூருக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்ப கார்த்தி சுப்பராஜ் சார் பண்ணாரு, எனக்கு நல்ல நண்பர் அவரு, அவர் பண்ணாரு, ஆன்லைன்ல பண்ணாரு ப்ரொமோஷன். இது போல இதனுடைய ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்தை வந்து நீங்க கொண்டு போற புளியார் சுழி போடுறீங்க இல்லையா, உங்களுடைய புளியார் சுழில இருந்து இது வந்து மிகப்பெரிய லெவலில் பிளான் பண்ணிருக்காங்க. எப்படின்னா எங்களுடைய 10 விங்க் போகுது சார், மொத்தம் 10 கார் சென்னையில இருந்து கிளம்புது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுநாள் இருந்து பத்திரிகைகளை விளம்பரங்கள், தொலைக்காட்சியில விளம்பரங்கள் அந்த அளவுக்கு பண்றோம். லாப நோக்கமே இல்லை சார், இதுல லாப நோக்கமே இல்லை. ஒன்லி பார் சர்வீஸ் சர்வீஸுடைய முடிவு வந்து டிவிடியே இருக்காது. இந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்கும் போது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு எதுக்கு டிவிடியில படம் பார்க்கணும், எதுக்கு இன்டர்நெட்ல படம் பார்க்கணும், அதே ரேட்ல போய் பாரசோலையும் சத்யதரையும் படம் பார்க்கலாம் இல்லையா? 40 ரூபாய்க்கு பாரசோல் டிக்கெட் வரும்போது எதுக்கு சார் டிவிடியில படம் பார்க்கப்பீங்க சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, சில விஷயங்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாட்டர் கம்பெனி, பாப்கார்ன் கம்பெனி இவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட ரேட் வேற பேச ஆரம்பிச்சாங்க. இப்பயே சார் உங்களுடைய இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு அது நான் வந்து இன்னும் எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலான். ஏன்னா 10,000 பேர் கிட்ட வந்துட்டீங்க. ஏன்னா நாங்கள் பொருட்காட்சியில் ஒரு ஸ்டால் போட்டுக்கிறோம் சார், பொருட்காட்சி ஸ்டாலில் மட்டும் 40,000 பேர் உள்ள என்ட்ரி வந்துருக்காங்க சார். 40,000 பேருடைய கையெழுத்து இதனுடைய ஒப்பீனியன் இதில் வந்து ஒரு 7,000 பேர் மெம்பர் ஆக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நாங்கள் ஃப்ரீயாகவே தரோன்றாங்க சினிமாவில். அப்போது வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு டேட் வச்சுக்கலேன், ஒரு ஏப்ரல் 14 ஓரளவு கொண்டது 20% கொண்டதுனால் அப்போ திரைப்பட அரங்க உரிமையாளரோட பேசுவேன் சார். பெரிய படத்தை நீங்க எப்படின்னா பண்ணீங்க, சின்ன படம் இருக்குல்ல பரிதாபமாக்குறாங்க ரொம்ப. அவங்க படத்துக்கு மட்டும் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது இல்லை, படம் பார்க்கறதுனா அவங்க சின்னதாக பாப் பண்ணி தருவாங்க, வாட்டர் பாட் தருவாங்கன்ற போது அது வேற வழி இல்லை சார், ரொம்ப மோசமா இருக்கு. அந்த அளவுக்கு நான் மலேசியா போயிட்டு இருந்தேன் சார், மலேசியா போயிட்டு ராஜமணி சார்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் ஒரு சில கான்செப்ட் சொல்லியிருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன். சிங்கப்பூர்ல போயிட்டு அந்த டிவியில் பேசிட்டு வந்தேன், அவங்க ஒரு சில சொல்லிக்கிறாங்க, சேட்டலைட் வருது பேசிக்கிறாங்க. அது நிறுவனத்தோட நம்ம தயாரிப்பாளர் நிறுவனத்தோட பேசிக்கிறேன், ஆர்கே சுலைமான் என்னுடைய நண்பர், என்னோட சீனியர், அவர்கிட்ட சொன்னேன் நல்ல விஷயமா இருக்கா, நீ கொஞ்சம் ரேஞ்ச் கொஞ்சம் ரேட்டிங் கொஞ்சம் கொண்டு வா, இந்த விஷயத்தை எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க சொன்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எல்லா படத்துக்கும் இல்லை சார், அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் படம் எடுத்துக்காமல் எடுத்து வந்துடுவாங்க, அது மாதிரிலாம் இல்லை. நல்ல படங்களுக்கு குறைந்த பட்ஜெட் 1 கோடியிலேருந்து ஒரு 2 கோடியிலேருந்து எடுக்கிற படங்களுக்கு அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு கேரண்டியான ஒரு விஷயம். எனக்கு முடிவு என்னுடைய இந்த வேதனை வந்து என்னோட முடியணும், அடுத்தவங்களுக்கு வந்து இந்த வேதனை வரக்கூடாதுன்றதோட நான் பண்ணியிருக்கிறேன். ராஜாமணி சொன்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய விஷயங்கள், கையெழுத்து பண்ணி கொடுத்துருக்காரு எனக்கு, நீ இதை பண்ணிட்டு வாங்குற பேச நான் உங்களுக்கு இதை பண்ணி தரேன், டான்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து இது 25,000 பேர் நான் நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து மினிமம் கேரண்டியாக வரலாம் படம், நல்ல குவாலிட்டியான படம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா சார் 150 படம் சின்ன படம் வந்திருக்கு சார், காக்கா முட்டையும் தண்ணியில கண்ட படத்தை தவிர வேற எந்த படமும் கலெக்ஷனே பண்ணல சார். வரிவிலக்குங்கிற பேர்ல அந்த காசை இவங்களே சாப்பிடுறாங்க சார், மக்களுக்கு சேர வேண்டிய வரிவிலக்கையும் இவங்களே பங்கு போட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்க பார்க்காம வந்து நான் மறுமலர்ச்சி ஏற்படுத்துறேங்கிறது ஒரு மாயையா முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. உங்க குறும்பட திருவிழாவின் இருங்க நான் சொல்றேன், சொல்லிடுறேன். உங்க குறும்பட திருவிழாவின் மூலம் திறமையானவர்களை நான் வெளியில கொண்டு வர்றேன் அப்படின்னு உங்களுக்கு நோக்கமா இருந்துச்சுன்னா நீங்க 100% வெற்றி அடைவீங்க, மாற்றமே இல்லை. நம்ம வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதன் மூலம் நாங்க விசிடி எல்லாம் ஒழிச்சிருவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு மாயையான விஷயமா ஒழிக்க முடியாது சார். ஒரு இல்ல இல்ல, பக்கத்துல இருக்கிற கர்நாடக மாநிலத்துல இன்னைக்கு கிடைக்கல சார், சூப்பர் ஹிட்டா
அங்கே போய் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டாக ஓடுற ஒரு படத்தோட டிவிடியை வாங்கிட்டாங்க. நான் எத்தனையோ படங்கள் போன தியேட்டர்ல போய் தான் கேள்விதான் பல காலமா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு இதுக்கு ஒரு எங்க நம்ம போராடணுமோ அந்த இடத்துல போராட்டம் தேவைன்னா உங்களை மாதிரி ஆட்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நாங்க மட்டும் போய் தனியா ஒரு குரல் ஒன்றையும் கத்துனா எடுபடாது. பத்திரிகையாளர்களோட உதவியும் வேணும், ஊடகத்தோட உதவியும் வேணும். உண்மையிலே சொல்ல போனால் ஒரு சினிமாக்காரன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது வந்து பப்ளிக் நம்ப மாட்டேங்கிறாங்க சார், நம்ப மாட்டேன்றாங்க. நீங்க சினிமாக்காரங்க உண்மையிலேயே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? சினிமாங்கிறத இன்னும் அவங்க வந்து அந்த கிளாமரோட தான் பாக்குறாங்க. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ படம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா ஒரு படம் 120 ரூபாய் விற்கிறதாம், டாக்ஸ் ஃப்ரீக்கும் வந்து அதான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது டாக்ஸ குறைச்சிங்கன்னா ஏன் ஆன்லைன்ல போய் பாக்கலாம்? அதுக்கான நடவடிக்கையை நீங்க ஏன் துறைக்கணும் எழுத மாட்டேன்றீங்க? சினிமா தியேட்டருக்காரங்க விற்கிறாங்க, அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை செய்யலாம் நினைக்கிறேன். நாங்க சொல்லவே இல்லையே, சினிமா தியேட்டர் டிக்கெட் விலைகளை ஏத்துனது உண்மையிலே தவறுதான். எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் சின்ன வயசுல வந்து 24 காசுல படம் பார்த்துருக்கேன். நாலு நாட்டு வாங்க, வெறும் 24 காசு. என்கேவி சார் அதை விட கம்மியாக பார்த்துருப்பாரு. வெறும் 24 காசுல ஆங்கில படங்கள்ல நான் பார்த்துருக்கேன் தியேட்டர்ல போய். ஆனால் இன்னைக்கு வந்து 120 ரூபாங்கும் போது குடும்பத்தோட போகணும்னு வச்சுக்கோங்க. தியேட்டருக்கு போறத விட இந்த பாப்கார்ன் சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். 180 ரூபா பாப்கார்ன் கம்பல்சரியா இவங்க என்ன நினைக்குங்கன்னு தெரியல. சின்ன பசங்க போறது அங்கே போய் தான் பாப்கார்னு, அந்த பாப்கார்னை தான் வாங்கி சாப்பிடணும்னு சாப்பிட்றாங்க. இத வந்து ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும் சார், மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவன் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஃபெசிலிட்டிஸ் எனக்கு தியேட்டர்ல கொடுத்தீங்கன்னா நான் 120 ரூபா கொடுத்து படம் பார்க்க வர்றேன். நான் அதுக்காக கவலையப்படுறேன். தியேட்டர் நல்லா இருக்கணும் எனக்கு, அந்த தியேட்டர்ல போய் உட்காந்து நான் கொடுக்குற காசுக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் இருக்குது, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. பட் பிரைவேட் பஸ்லையும் கவர்மெண்ட் பஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்கு டிக்கெட் ரேட் வந்து மாறி இருக்கும். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம இங்கே வரணும்னா அவன் 800 ரூபா கேட்பான், இவங்க வந்து 250 ரூபா 300 ரூபா. பட் நம்மளே வந்து ப்ரிஃபர் பண்ணுற வந்து பெரிய பஸ்ஸஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். என்ன காரணம்னா, மக்கள் ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. 120 ரூபா என்ன, 150 ரூபா, 160 ரூபா நீங்கள் சில தியேட்டர் எடுத்து 160 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் என்ன கேட்குறாங்க, அதற்கு தகுந்த படம் வரும். படம் தவறுங்கிறது வந்து நாங்கள் ஒருத்தர் மாதிரி அந்த குறையை ஏற்றுக்க முடியாது. நிச்சயமாக வந்து படம் தவறுங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. காரணம் வந்து 2-3 விஷயங்கள். ஒன்று வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இல்லாமல் சினிமான்றது வந்துருச்சு. உங்களுக்கு சினிமா தயாரிக்க, அதான் நான் சொன்னேன் சினிமா நான் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னேன், இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறது ஈஸி, அதை திரைக்கு கொண்டு வரதுதான் கஷ்டம். ஏன்னா எடுக்கிறது வந்து நம்ம இவ்வளவு சொல்றோம்ல, பல வெளியூர்ல பாத்தீங்கன்னா அவுடோர் யூனிட்டே இருக்கு. பல ஊர்கள்ல அங்கே அவுடோர் யூனிட் இருக்கு, டப்பிங் தியேட்டர் இருக்குது, ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்குது. அங்கேயே அவங்க ஷூட் பண்றாங்க, அங்கேயே அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபைனல் பண்ணி படத்தை ரிலீஸுக்கு மாத்திரம் சென்னைக்கு கொண்டுட்டு வராங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்குது. டிஜிட்டல் வந்த பிறகு அதனுடைய வேகம் வந்து இறங்கிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சினிமாவை எதிர்பார்த்து சினிமாவில் நம்ம பெரியாளா வருவோம்னு வர்ற கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா, நாங்கள் வந்தப்ப இருந்ததை விட 3 மடங்கு 4 மடங்குன்னு அதிகமாயிருக்கு. ஏன்னா நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன்ன்ற ஒரு கோர்ஸ் படிக்கிற அத்தனை பேரும் அது என்னன்னே புரியாமல் விஷுவல் கம்யூனிகேஷன் எதுக்கு நீ படிக்கிற, நாளைக்கு நான் டைரக்டர் ஆகணும், நான் கேமராமேன் ஆகணும், வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்ன சார் அதுதான் பேஸ். நல்ல படம் எடுத்து நஷ்டமானே அப்படின்றது அதுல என்ன வடிகட்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமாவின் அந்த மாற்றம் வர காலகட்டம் நாங்க வந்து ஊமை நீங்க படத்தோடு என்னன்னா சார், ஆக்சுவலாக சினிமா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து மவுத் தக்கோடு இருந்தது. ஆக்சுவலாக அது ஒரு படம் பார்க்குறாங்க, இந்த விஷயம் நடந்து சொல்லிட்டு சார் போய் மீரான் சார் போய் 4 பேர் சொன்னா தான் அந்த விஷயம் போகும். மீரான் சார் வேற வேலையில போயிட்டா தான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தியேட்டருக்கு நாங்கள் கொண்டு வந்த சொசைட்டியோட பேஸ் என்ன தெரியுங்களா சார், பெரியது நீங்க பாத்துங்க, ரஜினிகாந்த் படமோ அஜித் படமோ சூர்யா படமோ உங்களுக்காக சின்ன படங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள 3 நாள் நாங்கள் புல் பண்ணுவோம். நல்ல படங்களுக்கு உட்காந்து பார்ப்போம். எங்கூட வந்து HD ப்ரொஜெக்டர் இருக்கு, எல்லாம் அதை பார்ப்போம்.
சார் சொன்னாரு எங்க சார் நல்ல படம் வரமாட்டேன்ன்றாரு. 150 படத்துல வந்து ஒரு 20 படம் நல்ல படம் இருக்கா சார்? அந்த 20 படம் ஏன் சார் நீங்க இல்ல ஒரு குற்றவாளிகள் தப்பிச்சு போல சார் ஒரு நிர்வாகம் சாப்பிடாது இல்லைங்களா? அந்த நிர்வாகத்தை நானா இருந்திருக்கிற இல்லையா? என் வஜ்ர படத்தை பார்த்துட்டு 60 மார்க் 42 மார்க் போட்டு நம்பர் ஒன் சொன்னாங்க சார். எஜுகேஷன் ப்ராப்ளம் சார். அந்த படம் போட்ட அம்மா வர வேண்டிய படம் தாங்க சார். ஏன் சார் வரல? அத்தனை பேரை நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு 75 மெம்பர்ஸ் வந்துருப்பீங்க சார். அத்தனை பேரை பாராட்டினீங்க, அத்தனை மீடியா பாராட்டிச்சு. இன்றுல வந்து எனக்கு ஒன்று பக்கத்துக்கு பெரிய மிக பெரிய இது கொடுத்துனாங்க. இவ்வளோ அருமையான கான்செப்ட்னு ஏன் சார் என்னுடைய படத்தில் வந்து அட்லீஸ்ட் நான் விளம்பரம் பண்ண போடுவாங்க சார். நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ண ரூபாவும் நான் தங்கின ஹோட்டல் ரூபா கூட வரலையே சார். எனக்கு அது ஏன்னா போய் சேர்க்க முடியல, மௌத்துக்காக பண்ண முடியல. நாங்கள் அதை பண்ணுறது பேஸ்மெண்ட் சென்னை ஃபிலிம் சொசைட்டி என்ன பண்ணுறதுனால் முதல் 3 நாள் குறைந்தது 100,000 பேர் பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டில் தேட்டர் இல்லை, கடாசில் 100,000 பேர் பார்க்க முடியும். ஏன்னா நீ சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 350-400 பேர் சீட்டு இல்லை. அப்போ 100,000 பேர் நான் பார்க்க வச்சுனால் மௌத்ராக் என்ன ஆகும் சார்? ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் ரேஞ்ச் ஆகும். நானும் பிடிச்சி ஒரு அமௌண்ட்டை கொடுப்பேன், நல்ல படங்களுக்கு வந்து வர கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுக்கு. அதுதான் பேச தவிர நீங்கள் சொன்னது சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிடிஎஃப்எஸ் வந்து என்ன பண்ணது குறும்படங்கள் எதுக்கு தயாருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இது மாதிரி வந்து வந்துன்னு வச்சுங்களேன், நாங்கள் அவங்களோட தினமும் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 17 சிஸ்டத்தை வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அத்தனை இதுலையும் பார்த்தீங்கன்னா அத்தனை கால இதுவும் இருக்குது. நாங்கள் டெய்லி ஒவ்வொரு கான்செப்ட் இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் இங்கே உட்கார பண்ண பசங்க எல்லாரும் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த பசங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்டும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு போயிட்டு ஒரு காலேஜில் போனது 3000 பேர் தரேன். 3000 பேர் நாங்கள் ஒரே டயத்தில் வந்து 18,000 பேருக்கு வந்து மெசேஜ் அனுப்ப முடியும் ஒரே டயத்தில். ஸோ இவ்வளோ பேருக்கு வந்து இது மாதிரி படம் நல்லா வந்திருக்கு தயவுசெய்து பார்க்காதீங்கிற போது 10 வாட்டி சொல்லும் போது ஒரு வாட்டி அது கேட்பாங்க சார் கண்டிப்பாக. அதுதான் நான் ஒன்றுமே இல்லை தவிர சின்ன படங்களை வந்து நசிக்கிடாதீங்க. அது நல்லா படம் பண்ணிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அதுதான் இந்த இது உருவாக்கின தவிர வேற குறும்படங்கள் விழா நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இதெல்லாம் பண்றதால என்னென்ன இது இருக்கு நல்லது கிடையாது இருக்குன்னு தெரிய வரும். அதான் குறும்படம் காரணம். அவரு ஆஃபீஸ் பிரச்சனை பண்ணாரு சார் பண்ணாரு அவர் அருகே நண்பர் எனக்கு தூரத்து ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை வந்து ஒரு பார்ட்டப்பார் அழகாக பண்ணார். இங்கே வந்து அந்த மாதிரி லெவல் கொண்டு போய் அடிச்சு சேர்க்கணும். இப்போ சேரன் சார் கொண்டு போய் வந்து தெருக்கு தெரு மைக் வச்சு இது பண்ணார். நண்பர் அவர் தெருக்கு தெருக்கு வித்தார். நான் மட்டும் 4 மெம்பர்ஷிப் பண்ணாருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு 10 இது வாங்கிக்கிறேன் சொல்லி நம்புறேன். 10 டிவிடி வாங்கினேன் சார் நான். இப்போ பார்த்தா உள்ள ஒரு 6 டிவிடி அப்படியே இருக்குது. அப்போ கூட அது வர முடியல. ஏன்னால் ஒரு சின்ன இது ஜனங்களுடைய சில காலங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பத்திரிகையாளருடைய சந்திப்புன்னு இருக்கும்போது டிவிடிக்கும் ஒரு தேட்டருக்கும் ஒரு இது இருக்குது. தான் பண்ண படங்களும் திரையில் வெள்ளித்திரையில் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம்.